சுவையான இறாத்துக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடணும்ல. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன், அப்புறம் எறா கழுவி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடுவேன். ராயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கணும், அது ப்ரௌன் கலர் ஆக வர வரைக்கும் வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதை போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நம்ம தக்காளி போடணும். தக்காளி வந்து நல்லா வதங்கினோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா, மிளகாத்தூள் இருக்குல்ல, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன், அதெல்லாம் போட்டு அதனுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. மசாலா எல்லாம் வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி வச்ச அந்த எறாவை அதில் போடணும். போட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கணும். அந்த மசாலாலாம் அந்த இறால பிடிக்கணும்ல, அதனால கொஞ்ச நேரம் அதை மூடி வைங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மசாலாலாம் இறால நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கிளறி விடணும்.
உடனே வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்துடுச்சு, அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கு ஒரு வரத்தில் போட்டு நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரெடி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும்.